இந்த காவல்துறையை பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ எப்படி இருக்கு உங்க மனசுக்குள்ள? நம்ம இப்போ எஸ்ஏ ஆகிட்டோம், இப்போ இந்த காவல்துறையை பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? என்ன மாதிரி ஃபீல் பண்ணி நீங்க இந்த ஃபீல்டில் என்ட்ரு ஆகுவீங்க? சார், என்ற ஆகும்போது எனக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை. ஒரு பொது மக்களாக தான் நானும் இதிலிருந்து பார்த்தேன். இப்போ பாஸ் ஆகிட்டு வந்தப்போ கூட யார்ட்டையா சொல்லும்போது கேட்பாங்க, நீங்கள் வந்து இஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் ஜாயின் பண்ணீங்களா, இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு முழு மனசு இருக்கா இதில் போகிறதுக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. நான் இப்போ சொல்கிறேன், முழு மனசோட தான் நான் இதில் வந்து ஜாயின் பண்ணேன். நான் அப்ளை பண்ணுறதுலேருந்தே ஃபுல்லாக என்னோட முயற்சி இதில் இருந்துச்சு. ஸோ நான் என்சிசியில் ஸ்போர்ட்ஸில் இருந்தனால, முக்கியமாக என்சிசியில் இருந்தனால அந்த ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. இந்த யூனிஃபார்மை பார்க்கும்போது இது ஏதோ நம்மளை ஈர்க்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலோட தான் நான் உள்ளே வந்தேன். இன்னும் இந்த இடத்துல வந்து இந்த வெற்றி நான் பெறுவேன் நான் நிச்சயமாக எதிர்பார்க்கலை. ஒரு வேலை கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் போக போக, ஓகே, நம்மளால் இன்னும் நல்லா பண்ண முடியுது, அப்போ இன்னும் நல்லா வருவோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து இந்த எக்ஸாம் எனக்கு நிச்சயமாக கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த நான் என்சிசியில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணி இன்னும் அதிகமாக ஷைன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே ப்ரெஷர்னு சொல்கிறாங்க, அதுவும் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே கஷ்டம்னு சொல்கிறாங்க. இதுக்கு மத்தியில் நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா பெண்களாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ பெண்களாக வரும்போது நான் ஒன்றும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக வந்துடல. ஸோ எனக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய ரோல் மாடல்ஸாக நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணுறது கேர்ள்ஸுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவோம். கேர்ள்ஸ்னால எதையும் தாங்கக்கூடிய மனசு இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஸோ நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வந்துடலாம். தைரியமாக வாங்க, எந்த ஒரு தயக்கமும் யாருக்கும் வேண்டாம்.